வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விவசாய தோழன் தினேஷ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் பார்த்துருக்குறேங்க அதுபோக திருப்பூர் தினசரி காய்கறி மார்க்கெட் நிலவரத்தை பற்றி டெய்லி அப்டேட் நூறு சதவீதம் அக்யூட்டான ரிப்போர்ட் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருக்குறேங்க உங்களை தொடர்ந்து பார்ப்பேங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண லைக் பண்ண ஷேர் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காடுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ம புல்லு மருந்து அடிச்சுங்க மந்த அடிச்சுட்டு கவர் ஓட் மருந்து அடித்தேன் அடுத்து களை வெட்டியிருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த களைவட்டி செடிக்கு இன்றைக்கி வந்து உரம் போட்டு தண்ணி பாய்க்க போகிறேங்க இன்னைக்கு டுடே எங்கள் ஒர்க் ஃபுல்லாக அதுதானுங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி பாய்க்கிறோம் உரம் இன்னொரு உரம் போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே இப்படி இப்போ பயன் விவசாயிகள் அனைவரும் பயனடை மாதிரி கேட்டுக்கொள்கிறேங்க இந்த மெத்தல் ஃபாலோ பண்ணிணா கடைசி நல்லா வளர்ச்சி வருங்க நாங்கள் தொடர்ந்து கடைச்சி காய் வரைக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் பண்ணுறதை டெய்லி அப்டேட் பயன்டேட் பண்ணுங்களே சரி வாங்க போய் பார்க்கலாம் சரிங்க மாதிரி இப்போ வீடியோ பார்க்குறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எடுத்து எடுத்துட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த எல்லாம் தெளிவு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வந்தால் தண்ணி வந்து சீக்கிரமாக பாயும் பட் அப்புறம் வந்து தண்ணி வேஸ்ட் ஆகாதுங்க தண்ணியில் சைடில் வாக்கள் முடிச்சுருங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எல்லா வாய்க்காலும் எடுக்கணும் எடுத்து வச்சுட்டு தான் அப்புறம் மோட்டர் எடுத்துடணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்கை நடவு விட்டு கரெக்டாக டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழுலாம் ஆச்சுங்க இருபத்தி ஏழுனுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து களை வெட்டி தண்ணி பாய்க்குறேங்க இதுக்கு முன்னாடி வந்து எந்த மேலேனு சரியான எதுவுமே பண்ணலைங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உரம் வச்சு தண்ணி வாய்க்கிறாங்க இன்றைக்கி என்ன உரம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபதுன்னு சொல்லி வச்சுக்கிறேங்க அந்த உரம் வச்சுக்கிறாங்க இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கச்சரிக்கும் நல்லா பராமரிச்சா தான் செடி வந்து ஒரு சரியான ரிசல்ட் கொண்டு வர முடியுங்க இன்னைக்கு இருபத்தி ஏழு நாளில் வந்து செடி நல்லா வளர்ச்சி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க உரம்புற வந்து இப்படி பக்கத்தில் வந்து போடாதீங்க இந்த மாதிரி தள்ளி போட்டுக்குங்க உரத்தள்ளியை கா பார்ப்பீங்க உரம் தள்ளி போட்டுக்கோங்க ஏன்னா கத்திரி செடி வந்து வேறு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு களை வெட்டிக்காண்டி வேறு மேலால் இருக்குங்க செடி காஞ்சு போகிறன்னு கூட வாய்ப்பு இருக்குது அங்கே இந்த மாதிரி தள்ளி போட்டுங்க செடி இருபத்தி ஏழு நாளில் வந்து நல்லா வளர்ச்சி வந்து அடுத்தடுத்து பராமரிப்பின் மூலம் நீங்கள் வந்து செடி இன்னும் வந்து நல்லா வளர்ச்சி வருங்க கத்திரிக்காய் செடி காய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபது டு எழுபது எழுபத்தி அஞ்சு நாள் வந்து காய்க்கு வந்துடுங்க செடி காய்க்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய் உரிச்சா மூணு மாதத்துக்கு நல்லகா பொறிக்கலாங்க தொடர்ந்து பொறிச்சுட்டே இருக்கலாங்க காய் பொறிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு ரெண்டு டைம் பொறிக்கலாங்கிறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி பொறிக்க முடியாதுங்கன்றே இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒருக்கை பொறிச்சா அது கரெக்டான ரிசல்ட்ன்னு சொல்லாங்க அப்படி பொறிச்சா தான் செடி வந்து ஒரே ஈவனாக இருக்குங்க நீங்கள் வந்து பத்து நாளைக்கு இருக்க பொறிச்சிட்டு அடுத்து ஒரு வாரம் ஒரு வாரம் தயவு செஞ்சு ஒரே ஈவனாக பொறிங்கி அப்படித்தான் கடைசியாக செடி வந்து நல்லா வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரி நாங்கள் போட்டுருக்க என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வரி கத்திரிக்கை சொல்லுவாங்க பவானி இதுலேயே கத்திரிக்காய் நாலஞ்சு டைப் இருக்குதுங்க நாங்கள் வந்து வரிங்க இது வரி கத்திரிக்கைங்க கிட்டத்தட்ட நல்லா காய் பிடிச்சா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு இருக்க பொறிக்கிறப்ப ஒரு நூறு டு நூற்றி இருபது நூற்றி முப்பது எல்லாங்க நம்ம பராமரிக்க முறையை பார்த்து வருங்க நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோன்னு பண்ணி நீங்களும் கத்திரி சாவடி பண்ணி இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு நூறு சதவீதம் கண்ட்ரபியூஷன் ரிசல்ட் எடுக்கலாங்க அடுத்து வந்து இதுக்கு வந்து மருந்து அடிக்கணும் அடுத்து வேறு மருந்து சொல்லி முன்னூற்று சத்து சொல்லி சில மருந்து இருக்குங்க அதெல்லாம் வந்து கட்ட அடுத்து அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நண்பர்களே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நம்புகிறேங்க செடி கீழே அல்ல இப்படி விழுது வந்து அது வந்து நல்லா இன்னும் வரணுங்க இதே வந்து கம்மி தான் அது எந்தளவுக்கு வருதோ செடி அப்போ தான் அந்தளவுக்கு காய் பிடிக்குங்க பாருங்க வீடியோல் நீங்களே பார்த்துட்ருக்குறீங்க செடி எப்படி இருக்குதுன்னு உரம் எந்த டிஸ்டன்ஸில் போட்டுக்கணும் பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி போடுங்க சரி வாங்க தண்ணி எடுத்துட்லாம் நீ உரம் போட்டாச்சுங்க தண்ணி எடுத்துட்டு நீ தண்ணி பாய்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி மோட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தண்ணி காட்டுக்கும் அந்த கிணத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க இந்த மாதிரி தான் வாய்க்காலில் வந்துடுங்க அதாவது வெங்காயம் இருந்தது காலம் இதெல்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம் முடியாத வருதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணுங்க நம்ம ஏரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி பொருளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து திருமூர்த்தி பண்ண பாசனம் வந்து தண்ணி வந்து ஒரு நின்றுச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நீ ரெண்டாவது நீ வந்துடுங்க தண்ணி காட்டில் வந்துருச்சுங்க பாஞ்சிட்ருக்குது நீங்களே பார்ப்பீங்க தண்ணி அதே மாதிரி ஃபஸ்ட் தண்ணியில் வந்து நம்ம நிறைய விடாதீங்க ஒரு அளவான் டிஸ்ட்ரெலிட்டா போதுங்க நாலு கோடில் தண்ணி போனாலே மாறுனா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுங்க அடுத்து வந்து தண்ணி எப்போ கட்டணுன்னே நாலு தான் கழிச்சு அஞ்சாவது நாள் வந்து வந்து சல்லிக்காடுங்க அதனால் நாலு நாள் வந்து அஞ்சாவது நாள் கருணும் கட்டாக விடுங்க இதே மண்காடை இருந்தால் அஞ்சு நாள் கழிச்சும் விட்டுக்கலாங்க நீங்களே எங்கள் மெத்தடில் ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி அப்டேட் தான் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறேங்க என்னென்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி இந்த கதிர்ச்செடி காய்கற வரைக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கிடைக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நம்புகிறேங்க தண்ணி பாய்ச்சாச்சுங்க இது வந்து வெங்காயம் நட்டுருந்து தண்ணி கொஞ்சம் வத்தாது அப்படி இருக்குதுங்க இதே வந்து புழுதுக்காக ஓட்டி போடும் தண்ணி தண்ணி சீக்கிரம் வத்தியிருங்க சரி என்பதில் இன்றைக்கி எங்கள் டுடே ஒர்க் ஃபுல்லாக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிச்சிட்டுங்க நம்ம ஐடியா வந்து தொடர்ந்து அம்சம் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்குங்க மீண்டும் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட தவறும் சந்திப்போம் விவசாயம் காப்போம் வளர விவசாயம் நன்றி வணக்கம்